என்னென்னா, கோவில்பட்டியோடைய மக்கள் ஒரு அருமையான மக்கள். ஆஸ் இட் இஸ் எல்லாருமே ஹெல்மெட் போடல, நம்ம மட்டும் ஏன் ஹெல்மெட் போடணுமா அப்படிங்கிறது போடணும். டிராஃபிக்லேயே போகும்போது நம்ம பேரிகேட் போட்டிருக்கோம். ஸோ அந்த பேரிகேட் போட்டிருக்கும் போது அவன் வந்து அந்த பேரிகேடோட இதை ஓவர்லே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட் லேனுக்கு வந்து. கோவில்பட்டியை பொறுத்தளவுக்கு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே. ஸோ வந்து கோவில்பட்டியில் எதை மிஸ் பண்ணுவீங்களான்ற கேள்வியை விட நான் கோவில்பட்டியிலே தான் மிஸ் பண்ணுறேன். கடலை மிட்டாய்க்கு பேர் போன ஒரு விஷயம், அடுத்தது ஹாக்கிக்கு பேர் போன விஷயங்கள். கோவில்பட்டி வந்து தொழில் ரீதியாக நல்ல வளர்ந்தடைந்து வரக்கூடிய ஒரு நகரம். ஒரு நல்ல ஒரு வசனமே உண்டு, மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இது ஒரு சின்ன விஷயத்துக்கான இல்லை, எல்லாத்துக்குமே அது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த கேள்விக்கு வந்து நான் உங்களை பார்த்து சொல்கிறத விட கண்டிப்பாக மக்களை பார்த்து சொல்லணும். கோவில்பட்டின்னு பர்டிகுலராக கேட்டதை சொல்கிறேன். நான் இங்கே ஒரு கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் காவல் துணை கண்காணிப்பாளராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கோவில்பட்டியோடைய மக்கள் ஒரு அருமையான மக்கள், அதில் எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது. பட் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, உடனே ஒன்று அவங்களுடைய ஒரு பொதுவான ஒரு மனமாற்றம் தான் வேணுங்கிறது ஆசைப்பட்றேன். எப்படி சொல்கிறேன்னா, ஆஸ் இட் இஸ் எல்லாருமே ஹெல்மெட் போடல, நம்ம மட்டும் ஏன் ஹெல்மெட் போடணுமா அப்படிங்கிறது போடலாமல், ஏன் அது மற்றவங்க சொல்லி தான் நம்ம போடணுமா அப்படிங்கலாமல், அவங்க அந்த இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்து அவங்க ஹெல்மெட் போடலாம். அந்த இது ஹெல்மெட்டுக்கு நான் மட்டும் சொல்ல, இந்த மாதிரி எந்த ஒரு இது விஷயமே சொல்கிறேன், நமக்கு என்ன அப்படின்னு போகிற விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை நம்ம தாராளமாக செய்யலாம், அது ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள், டிராஃபிக்லேயே நான் சொல்கிறேனே, டிராஃபிக்லேயே போகும்போது நம்ம பேரிகேட் போட்டிருப்போம். ஸோ அந்த பேரிகேட் போட்டிருக்கும் போது அவங்க வந்து அந்த பேரிகேடோ இதை ஓவர்லே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட் லேனுக்கு வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணி போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன, ஜென்ரல் பப்ளிக்ல இருக்க அந்த முன்னாடி சொன்ன 10/11 இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறது பண்ணணும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கோவில்பட்டியை பொறுத்தளவுக்கு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே சரிங்களா, தன்னுடைய குழந்தைகள் அனைவருமே நல்ல கல்வியில் படிக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி நல்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது, கவர்மெண்ட் பேஸ்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் பேஸ்டாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே எல்லாமே இருக்கட்டும். ஸோ அந்த கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. பட் அந்த கல்வியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எண்ணம் வச்சு ஒரு எய்ம் வச்சு அதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது நான் மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு இதுவாக சொல்கிறேன். மற்றபடி இதை மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னா, கோவில்பட்டியே நல்ல ஒரு ஊர் தான், நல்ல ஒரு மக்கள் தான். ஸோ அதனால் வந்து அதில் எந்த விதமான மற்ற கருத்துக்கள் எனக்கு எதுவும் இல்லை. எல்லாருக்குமே லைஃப்பில் மிஸ்ஸிங்குங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணுவாங்க எல்லாமே இருப்பாங்க. அதுலேயுமே வந்து எனக்கு ஃபஸ்ட் போஸ்டிங் இது கோவில்பட்டி. ஸோ வந்து கோவில்பட்டியில் எதை மிஸ் பண்ணுவீங்களான்ற கேள்வியை விட நான் கோவில்பட்டியே தான் மிஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து, ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபஸ்ட் போஸ்டிங் எனக்கு, அது எனக்கு என்னுடைய பின்னாடி இருக்கக்கூடிய 30 வருஷத்துக்கான லைஃப்பில் இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அடித்தளம் விட்டதே எனக்கு வந்து கோவில்பட்டி தான். அப்படிங்கும் போது கோவில்பட்டியே தான் நான் மிஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நம்ம கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு பேர் போன ஒரு விஷயம், அடுத்தது ஹாக்கிக்கு பேர் போன விஷயங்கள். ஸோ வந்து கடலை மிட்டாய் கண்டிப்பாக 1000 தான், வெளியிருந்து நான் கோவில்பட்டிலேருந்து வந்த கடலை மிட்டாய்னு சாப்பிட்றவங்களோட நான் கோவில்பட்டிலே இருந்து கோவில்பட்டியோட கடலை மிட்டாயை ரசித்து சாப்பிட்றேன். ஸோ அப்படிங்கும் போது அது இங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக அதை நான் மிஸ் பண்ணுவேன். ஆஸ் அ போலீஸாக இந்த இடத்துல நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நமக்கு தெரியும் கோவில்பட்டியில் வந்து, கோவில்பட்டி வந்து தொழில் ரீதியாக நல்ல வளர்ந்தடைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு நகரம். தமிழ்நாட்டில் வந்து கோவில்பட்டியோடைய எக்கனாமிக்கலி அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறது, அது எக்கனாமிக்கலாக டிரான்சாக்ஷன் மூலமாக இருக்கக்கூடிய ஸோ பல வகையான தொழில்கள் பார்க்க போனால், நான் முன்னாடி கடலை மிட்டாயாக இருக்கட்டும் இல்லை தீப்பெட்டி ஆஃபீஸாக இருக்கட்டும், இது போக பஸ் சர்வீசஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தொழில் ரீதியாக வந்து இங்கே அதிகமான இது வளர்ச்சிகளை அடைஞ்சிட்டு. அப்படிங்கும் போது ஒரு ஒரு டெவலப்மெண்ட், ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு டவுனாக இருக்கட்டும் இல்லை சிட்டியாக இருக்கட்டும், அதுக்கு அடிப்படையாக பேசிக் ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ அதனால தான் வந்து தமிழே அழகான வார்த்தையாக இருக்கும் போக்குவரத்துன்னு சொல்லி, போகிறதா இருக்கட்டும் வர்றதா இருக்கட்டும், அதுக்கு தான் அந்த வார்த்தை அருமையான வார்த்தையாக இருக்கும் போக்குவரத்து. எந்த விதமான அது நாடாக இருக்கட்டும் இல்லை சின்ன ஒரு நகரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன ஊராக இருக்கட்டும், அதனுடைய டெவலப்மெண்ட்டே அந்த போக்குவரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படிங்கும்போது டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு பேசிக் நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. பட் இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. இல்லை வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தளவுக்கு போலீஸ் மட்டும்தான் இதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் கிடையாது. ஏன்னா
டிரான்ஸ்போர்ட் இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக்கோடைய இதுக்கு எல்லாமே வந்து மக்கள் பயன்படுறாங்க, மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரோடு எல்லாமே அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இருக்கோம். அப்போ இதில் என்னன்னா எங்களுடைய பங்களிப்பு நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் இருந்தாலும் அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான பங்களிப்பு யார் செயலுன்னா மக்களோட செயலும் தான் வரும். ஸோ இதில் இப்போ நம்ம கோவில்பட்டியை பொறுத்தளவுக்கு ஸோ ஒன் ஆஃப் தி டெவலப்பிங் டவுன்ஸில் அது டிராஃபிக்கோடைய இஷ்யூஸ் எல்லாமே நம்ம எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போல்லாம் என்னென்ன எல்லாம் பண்ணிட்டு வரோம்னா ஃபஸ்ட்டு எங்கேயுமே ஒரு டிராஃபிக்கை பொறுத்தளவுக்கு முதல் விஷயங்கள் என்ன எடுப்போம்னா ஆக்சிடென்ட்ஸை குறைக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்க வகையில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதோ அதெல்லாமே வந்து நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக டிபார்ட்மெண்ட் வைஸில் நாங்கள் சில ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டடீஸ்லாம் எடுத்து அதுக்கான தேவையான ஃபெசிலிட்டிஸ் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து அந்த சில ஆக்சிடென்ட்ஸ்ல வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற சொல்லி சில வந்து செல்ஃப் ஆக்சிடென்ட்ஸா இருக்கும். ஸோ என்னன்னா அவங்க நைட்டு போயிருப்பாங்க, அவங்களுடைய வண்டியில சரியான ப்ராப்பரான லைட்டிங் இருந்திருக்காது, இல்லை அவங்களோட வெஹிக்கிளோடைய சரியான மெயின்டெனன்ஸ் இருந்திருக்காது, அதனால சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். சில ஆக்சிடென்ட்ஸ் வந்து மூணு விஷயங்கள் சொல்லுவோம், என்னன்னா ட்ரிபிளின்னு சொல்லி சொல்லுவோம் டிராஃபிக்கை பொறுத்தவரைக்கு, இன்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ங்கிற என்னன்னா இப்போ ஒரு ரோடுனா அந்த ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ரோடை மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு உள்ள போகுதுன்னா அதை வந்து லோக்கல் பாடிஸுக்கும் வரலாம், லோக்கல் பாடிஸ் இந்த சென்ஸ் அது பஞ்சாயத்துக்கும் வரலாம், இல்லை முனிசிபாலிட்டிக்கும் வரலாம், இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கும் வரலாம். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஹைவேஸாக இருக்கலாம், ஸ்டேட் ஹைவேஸாக இருக்கலாம், நேஷனல் ஹைவேஸாக இருக்கலாம், இப்படி எல்லாமே இருக்கலாம். அது போக நாங்கள் அதில் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நாங்களும் எல்லாம் இருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இன்ஜினியரிங் சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் என்னன்னா இப்படி இந்த ரோடோடைய வளைவு இந்த வகையில் இப்படி இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பினால தான் இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஜினியரிங்கான ஷார்ட் அவுட் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு மினிட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸை சொல்லி பார்த்துருக்கோம். இது இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட். அடுத்தது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட் பொறுத்திருக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய எங்ககிட்ட சாரும். அது என்னன்னா நம்ம இந்த சொல்கிறோம் இல்லையா மோட்டர் வெஹிக்கிளோடைய பெட்டி கேசஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ எம்இ கேசஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாமே போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட் போடலாம், ஹெல்மெட் போடாததுக்கு நம்ம ஃபைன் போடுறோம். அடுத்தது செல்ஃபோன் டிரைவிங்னா செல்ஃபோன் டிரைவிங், சீட் பெல்ட் போடாததுக்கு சீட் பெல்ட், இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட். பட் இதில் என்ன ஒரு இஷ்யூஸ்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக கொண்டு வரும்போது மக்களுக்கும் பல பாதிப்புகள் வரும். எப்படி சொல்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மொதல் டைம் செல்போன் பேசும்போது ட்ரை பண்ணிட்டு வராங்கன்னா அது 1000 ரூபாய் ஃபைன் ஆகும், இதே ரெண்டாவது வாட்டியை போடும்போது 10000 ரூபாய் ஃபைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் தெரியணுங்கிற ஆஸ்பெக்ட்லாம் தேர்ட் ஆஸ்பெக்டா வருது எஜுகேஷன். ஸோ அவங்களுக்கு நம்ம பப்ளிக்கு எஜுகேட் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் எந்த வகையிலாம் எஜுகேட் பண்றோம்னா ஒன்று இந்த மாதிரி ஃபைன் நம்ம லெவி பண்றதுனால ப்ராப்பர் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றதுனால அதுவே அவங்களுக்கு ஒன் ஆஃப் தி எஜுகேஷன் ஆகும். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஹெல்மெட் இல்லாமல் வரீங்கன்னா உங்களை நான் நிப்பாட்டி நீங்க ஹெல்மெட் இல்லாமல் இருக்கீங்க கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்க மூலமா 4 பேருக்கு இதாகும். இது ஒன்று. இன்னொன்று நாங்களே அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொல்லி கிரியேட் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் முக்கியமான சிக்னல்ஸ் எங்கெல்லாம் முக்கியமான ஜங்ஷன்ஸ் இருக்குது, ஈவன் ஸ்கூல்ஸில் நாங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து எல்லா காலேஜஸ்க்குமே சரி தினமும் ஒரு டீம் ஆஃப் செட் ஆஃப் போலீஸ் பர்சன்ஸ் ஒரு எஸ்ஐ பேஸ் லெவலில் அவங்க அங்கே போய் ஒரு ரெண்டு போலீஸாக போய் எல்லாருமே வந்து அங்கே ஒரு அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஜங்ஷன் ஏரியாஸில் நாங்கள் மைக் மூலமாக சொல்கிறது போக அந்த மாதிரிலாம் போக ப்ராப்பர் இந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நாங்கள் ஸ்வீட்ஸ் கொடுப்போம், அவங்கள நல்லா பாராட்டி அந்த வகையில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் சீட் பெல்ட்ஸ் போட்டுருவோம், அப்படி சீட் பெல்ட் போட்டு கரெக்டாக வரவங்களை வந்து அந்த இடத்துல நாங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு ஹானர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வகையில் எஜுகேட் பண்ணிட்டு வரோம். இது ஆக்சிடென்ட் பேஸு. அடுத்தது வந்து கன்ஜஷனான ஏரியாஸாக இருக்கும். கன்ஜஷனான ஏரியாஸ் இருக்கிறதுல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம என்ன சொல்ல போனால் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா அந்த மார்க்கெட் ஏரியாஸ்ல நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வந்து நம்ம 2-வீலர்ஸ் பார்க்கிங், 4-வீலர்ஸ் பார்க்கிங் சொல்லி அதுக்கு தனித்தனியாக நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த பார்க்கிங் ஸ்லாட்ஸில் அவங்கவுங்க அப்படி நிப்பாட்டும் போது என்ன ஆகுனா சின்ன ரோடாக இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கிங் ரோட்லேயே இவங்க நிப்பாட்டுறதுனால அதுக்கான நம்ம வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ்க்கான அந்த லேன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதெல்லாம் தவிர்க்காது இப்போ பார்க்கிங் ஸ்லாட்ஸ் எல்லாமே பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாம் நிப்பாட்டுறோம். அதெல்லாம் நிப்பாட்டும் போது அந்த கன்ஜஷன் ஏரியாஸ்லாம் அது எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். இது போக இன்றைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸோ வீட்டில் வந்து 4 பேருக்குன்னா இன்றைக்கி 4 பேருக்குமே 4 வகையான 4 வண்டி இருக்குது. ஸோ 4 பேர் 4 இடத்துக்கு போகும்போது 4 பேர் தனித்தனி வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதனால் வெஹிக்கிளோடைய மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், வெஹிக்கிளோடைய இன்ஃப்ளோ எப்போவுமே வந்து ஒரு டவுனை பொறுத்தளவுக்கு எப்போ டிராஃபிக் அதிகமாகும்னா உள்ள வண்டியோடைய வரத்து உள்ள அதிகமாக இருந்து வெளியே போக முடியாமல் வாய்ப்புகள் இருக்கும்போது அதை ரொம்ப டிராஃபிக் ஆகும். ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளோ எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அவுட்ஃப்ளோ வெளியே வண்டிகள் வெளியே போகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தக்கூடிய ரோட்ஸ் இதெல்லாமே நாங்கள் பார்த்து வச்சுன்னு. ஸோ அதுக்கு தகுந்தப்பில் டிராஃபிக் டைவர்ஷன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேயும் நாங்கள் எல்லாமே வந்து டிராஃபிக் கோவில்பட்டியை பொறுத்தளவுக்கு டிராஃபிக்கில் எந்த இஷ்யூஸும் வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதிய சில சில சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து புதுசாக டிராஃபிக் சிக்னல்ஸ் வைக்கலாம்னு சொல்லி அதுக்கான ப்ரொபோசல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே நம்ம டிராஃபிக் போலீஸ் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல எல்லாமே மைக்கில் வச்சு கரெக்டாக ரெகுலேட் பண்ணி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களாலுமே 24/7 எல்லாருனாலுமே மைக்லேயே பேசிக்கிட்டே சத்தம் போட்டே இந்த மாதிரிலாம் இருக்க முடியும். ஸோ அதில் வந்து மக்களோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ ஒரு போலீஸ் நின்று இதுக்கு தாண்டி வராதிங்க சிக்னல் இருக்குது ரெட் இருக்குது வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படின்னு இல்லாமல் நம்ம அதை ஒரு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து
அவங்க அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை நாங்கள் சொல்லி தான் பண்ணணும் இல்லாமல் அவங்க அவங்க தன் முயற்சியால் அது பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னமும் கோவில்பட்டியோடைய நகரத்தில் டிராஃபிக்கோடைய இஷ்யூஸ் இல்லாமல் நல்லா கரெக்டாக போகலாம். குற்றங்கள் வந்து எல்லாருமே எல்லா குற்றத்தையும் பண்ணிட மாட்டாங்க. குற்றங்களுடைய பேஸ் என்ன, அதனோட வெராசிட்டி என்னங்கிறத நம்ம நாங்கள் ஆராய்வோம். ஸோ சில குற்றங்கள்லாம் வந்து சண்டைகள் இந்த மாதிரி ஹர்ட் கேசஸ் இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் வந்து அது தனிப்பட்ட நபரில் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸும் சொல்லுவோம். ஸோ திருட்டு சம்பவங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம என்ன எந்த ஆங்கில பார்த்துட்ருக்கோம்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும், ஸோ மூன்றாம் கண்ணுன்னு சொல்லக்கூடிய சிசிடிவி. ஸோ அந்த சிசிடிவியை வந்து இப்போ நம்ம கோவில்பட்டி நகரத்தை வந்து சிசிடிவியில் கண்காணிக்கப்படுற ஒரு ஒரு டவுனாக மாற்றணுங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் சிசிடிவிஸை நிறையா ஃபிட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த இதில் வந்து சொன்னால் லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக கூட பார்க்கும்போது நம்மளுடைய பசுவந்தன ரோடு ஜங்ஷன் சொல்லும். ஸோ அந்த இடத்துலமே வந்து 4 கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஜிஹெச்சுக்கு முன்னாடி ஒரு 5 கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பல்லாக்கு ரோடு, ஸோ எட்டயபுர ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன்லேயுமே 4 கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இப்போ பங்களா ஸ்ட்ரீட் அந்த ஏரியாஸில், ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு 30 கேமராஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கேன். எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மெயின் ஜங்ஷன் ஏரியா எது அப்படின்லாம் ஸ்பாட் அவுட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாலையும் எதர் நம்மனால என்ன போலீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மனாலே வந்து எல்லாமே. ஸோ ஈவன் யாராச்சும் ஸ்பான்சர்ஷிப் இருக்காங்கன்னா அவங்க மூலமாக அவர் ஃபிட் பண்ண சொல்லிடும். அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள போய் சந்திச்சு உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கேமரா ஃபிட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்க மேபி இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அசோசியேஷன்ஸும் வச்சுருப்பாங்க. சில இடத்துல அந்த ஏரியாக்கான பிரசிடென்ட் அவங்களாம் இருப்பாங்க, அந்த ஊர் பிரசிடென்ட்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் சந்திச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுமே நல்ல ஒத்துழைப்பு தராங்க, நல்ல கோஆப்ரேஷன் தராங்க. ஸோ அந்த மாதிரி சிசிடிவிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இல்லை இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ்ல என்னன்னா, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை சுற்றி எடுத்துக்கிட்ட ஒரு 18 கேமராக்கள் இருக்கு. ஸோ அந்த 18 கேமராக்களுமே வந்து கரெக்டாக ஃபங்க்ஷனிங்ல இருக்கா அப்படிங்கிறது தினமும் போய் நம்ம போலீஸை இண்டிவிஜுவலாக செக் பண்ணி எல்லாமே பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம கோவில்பட்டியோடைய என்ட்ரி அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான 4 இடங்கள் சொல்லுவோம். ஒன்று தோட்டிலாம்பட்டி, ஸோ அந்த தோட்டிலாம்பட்டி செக் போஸ்ட் ஒன்று அங்கே இருக்கு. இப்போ அது ஃபுல்லி தோட்டிலாம்பட்டி இஸ் அண்டர் தி சர்வேலன்ஸ் ஆஃப் சிசிடிவி, அங்கே சிசிடிவி இருக்கு. ஸோ தோட்டிலாம்பட்டி வழியாக யார் உள்ளே வந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி நம்ம யார் வந்துட்டு போறாங்கன்னு தெரியும். அடுத்தது வந்து நமக்கு தோணுகால் ஜங்ஷன். ஸோ தோணுகால்ந்து உள்ள வர்றதுல அங்கேயுமே வந்து நம்ம இனாமணியாச்சி ஜங்ஷன்ல கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இனாமணியா ஜங்ஷன்ல எல்லாமே இருக்கு. அடுத்து இளையர் சந்நிதல், இப்போ இந்த இளையர் சந்நிதல் ரோட்டில் இருக்கிறத வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் கூடிய சீக்கிரத்தில் கேமராஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி அதுலேயும் எல்லாமே இது பண்ணிடுவோம். இப்போ இந்த எட்டயபுரம் ரோட்ல நான் சொன்ன மாதிரி பல்லாக்க ரோட்ல, ஸோ என்ட்ரிங் டு தி கோவில்பட்டி எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ மிஸ் பண்றது முன்னாடி சொன்ன மாதிரி தான், சில விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம மிஸ் பண்ணுவோம், சில விஷயங்களில் சில நேரத்தில் சில நபர்களை மிஸ் பண்ணுவோம், இப்படிலாம் இருக்கும். நான் இப்போ ஸ்டில் பேச்சில், ஸோ அப்படிங்கிறதுனால தினமும் 3 நேரமும் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் 3 நேரமும் ஹோட்டலில் சாப்பிடும் போது அம்மாவை இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோங்கிறது, ஏன்னா 20 அம்மா வந்து நம்ம கூட இருக்க முடியாது, அம்மாவும் அப்பாவும் ஊரில் விவசாயம் அங்கே பார்த்துட்ருக்காங்க. அதனால் அந்த 3 நேரம் சாப்பிடும்போது கோவில்பட்டியில் உணவு அருமையான உணவு இல்லைன்னா சொல்லலை, பட் ஆனால் அந்த 3 நேரமும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அம்மாவை நம்ம வந்து அம்மாவோடைய கைப்பக்கமும் சரி அம்மாவுடைய உணவை மிஸ் பண்ணுறதும் சரி அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி லைஃப்பில் இன்னார மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இது வரைக்கும் எனக்கு வந்து பர்டிகுலராக இவங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு இன்சிடன்ஸ் ஹேப்பன் ஆகலை, ஆகாது, ஆகாமல் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். அதே மாதிரி இவ்வளோ நேரம் என்ன வந்து நீங்கள் கேள்விகள் கேட்டு என்ன ஒரு நேர்காணல் பண்ணதுக்காக நீங்களும் சரி உங்களோட டீமாக இருக்கட்டும் சரி இதன் மூலமாக பார்க்கக்கூடிய மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்து